வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஸ்காலர்லி குரூல இறைமாச்சி அதிகாரத்தோட ஒன்பதாம் குரலான குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தான் கத்துக்க போறோம் செவி சொற்போர்க்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க த வேர்ல் லிவ்ஸ் அண்டர் தி ஸ்வே ஆஃப் அ ரூலர் ஹூ அண்ட் யோர்ஸ் வேர்ட்ஸ் bitter to year அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரலுக்கான பொருள் என்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடை நிழலில் உலகம் தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் எந்த கடுஞ்சொல் கூறினாலும் அதை கேட்டும் அதை பொறுக்கிற அளவுக்கு ஒரு மன்னனோட மனசும் குணாதிசயங்களும் இருக்கு அப்படின்னா அவரோட ஆட்சியின் கீழே இந்த உலகமே சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா இஃப் அதாவது கடுஞ்சொல்லையும் பொறுக்கின்ற மனசு உடைய ஒரு அரசன் அவங்களோட ஆட்சியின் கீழ இந்த உலகமே சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை குரலை பார்க்கலாம் செவிகைப்ப சொற்போர்க்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு உச்சரி பிள்ளை எதுவும் பிழை இருந்தா மன்னிக்கவும் இந்த குரல் உங்க மனசுல பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் நன்றி